ஆன்லைன் வர்த்தகம் ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதே போல தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு முன்னாடில இருந்தே வந்து வால்மார்ட்டா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்பதை அரசை வலியுறுத்தியிருந்தோம். இந்த கொரோனா நேரத்துல நம்மளுடைய வியாபாரிகளுடைய நம்பிதான் வந்து மக்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்டாயமாக, அதாவது இந்த ஆன்லைன் வர்த்தகம் என்பது பொதுமக்கள் கைகூடவில்லை என்பதை ஊடகம் மூலமாகவும் நேரடியாகவே மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகவே சாமானிய வியாபாரிகள் தான், உங்கள் வீட்டில் அருகில் உள்ள வியாபாரிகள் தான் உங்களை பாதுகாப்பதற்காக எந்த வைரஸையும் எதிர்கொண்டு பொருளை தந்து கொண்டிருக்க நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை எப்பவும் காலங்காலமாக இருந்தால்தான் நாடும் வீடும் ஊரும் நலகமாக இருக்கும். இதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊடகம் மூலமாக மக்கள் அதை புரிந்து கொண்டு நாளை வருங்காலத்தில் அருகில் உள்ள வியாபாரிகளை நீங்கள் வாழ வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம். மளிகை பொருளுடைய விலைப்பட்டியல் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க, இது மக்களுக்கு எந்த அளவு பயனளிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? விலைப்பட்டியல் என்பது மக்கள் மத்தியிலே ஊடகங்கள் மூலமாக வியாபாரிகள் அதிகமான விலைக்கு விற்பனை செய்கிறார்கள் என்ற அவச்சொல் எங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதை புறந்தள்ளுவதற்கும் இதை எங்கேனும் ஏறேனும் ஒரு செயற்கை விலை ஏற்றம் இருந்தால் அதையும் தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் இந்த விலைப்பட்டியல் உதவும். இரண்டாவது, விலைப்பட்டியல் என்பது மக்கள் மத்தியிலே வியாபாரிகள் நியாயமான விலையில் தான் பொருளை விற்கிறார்கள் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வந்து சென்னை மாநகராட்சியிடம் பல்வேறு கோரிக்கைகள் வச்சுருக்கீங்க, அந்த கோரிக்கைகள் எதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, இன்னும் எதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, குறிப்பாக உயர் அதிகாரிகள் தமிழக அரசு தமிழ்நாடு வணிக சங்கோட பேரமைப்போடு இணைந்து இன்று பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தான் சொல்ல முடியும். காரணம், அதிகாரிகள் நாங்கள் சொல்லுவதை கரெக்டாக சரியாக நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம், அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு செவ்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உணவுப் பொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியிருக்கிறோம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு வணிகசோட பேரமைப்பும் அரசினுடைய அதிகாரிகளும் அரசுடைய வழிகாட்டிருந்தால் அதற்கு காரணம். காரணம், வெளிமாநிலிருந்து வரக்கூடிய பொருள்கள் எங்கிருந்து வர வேண்டும், எங்கெங்கு தடைபடுகிறது, அதற்கு என்னென்ன உதவி வேண்டும் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது அனைத்து அதிகாரிகளும் அந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் இதுக்கு முன்னாடி வந்து சந்திச்சு ஒரு பெரிய கோரிக்கையை வச்சுங்க, அந்த கோரிக்கைகள் எந்த நிலையில இருக்கு? முதல்வர் அவர்களுக்கும் சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறோம். குறிப்பாக அன்றாடு பயன்பாட்டுக்கு வராத கடைகள், இந்த சலூன் கடைகள், பெட்டி கடைகள், இது ஜெராக்ஸ் கடைகள், ஸ்டூடியோ, இந்த நம்ம டெய்லர் கடைகள், இதெல்லாம் கடுமையாக வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவுகின்ற வண்ணமாக ஒரு கடைக்கு 5000 ரூபாய் வீதம், அந்த குடும்பத்திற்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகைப் பொருள் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கை நேற்று கொடுத்திருக்கிறோம். அரசு செவ்வனே இருந்து கொண்டிருந்தாலும் கூட கட்டாயமாக உதவிட வேண்டும் என்ற கோரிக்கை அழுத்தம் தந்திருக்கிறது. 2-3 தினங்களிலே பரிசல் என்று சொல்லி சொல்லுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதாவது முக்கிய கோரிக்கைன்றது வணிகர்கள் ஆங்காங்கே நிறுத்தப்படுவது, அவர்களிடம் அதிகாரிகள் நடந்து கொள்வது, இந்த பிரச்சனை வந்து ஒரு பூகாரமாக வெடிக்கிறதா அப்படின்ற பல இடங்களில் ஒரு சில இடங்களில் அது கூறப்படுது, அது உண்மையா? இல்லை, ஆரம்பத்தில் பூகாரமான ஒரு பிரச்சனையாகவும் இருந்தது. ஏன், தமிழகம் முழுவதும் கடைகளை இழுத்து மூடக்கூடிய நிலை கூட இருந்தது. ஆனால் உயர் அதிகாரிகள் அணுகப்படுது, உடனடியாக தீர்வு கண்ட ஒரே காரணத்தினால் இன்று சுமூகமாக போய்கிட்டு இருக்கிறது. சில இடங்களில் சில இடர்பாடுகள் இருக்கிறது. நாங்கள் அதை அப்பப்போ கலெக்டர் மூலமாகவும் கண்காணிப்பாளர் மூலமாகவும் இங்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் மூலமாக சரி செய்து கொண்டிருக்கிறோம். கோயம்பேடை பொறுத்தவரையிலே நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அது மொத்த வியாபாரம் தான் அந்த கோயம்பேடு மார்க்கெட் கூடம். அங்கு ரீட்டைல் வியாபாரிகள் பொதுமக்கள் உள்ளே நுழையக்கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அது இன்று இல்லை 2 தினங்களிலே முழுமையாக தடை செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி தடை செய்தால் மட்டும்தான் அங்கு பொதுமக்கள் அதிகமான கூட்டம் போடுவதை தவிர்க்க முடியும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். இப்போதான் நீங்கள் விலைப்பட்டியல் வெளியிட்டு இருக்கீங்க, ஆனால் அதே கோயம்பேட்டிலிருந்து எடுத்து வரக்கூடிய காய்கறிகள் விலை இங்கே 2 மடங்காக ஆகும் பொழுது அந்த மக்கள் அங்கே அணுகிறாங்கிறது மக்கள் தரப்புலேருந்து கோரிக்கை இருக்காங்க. இல்லை, அதாவது நீங்கள் சாதாரணமாக நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, பொதுமக்களும் இதை பார்க்கக்கூடியவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெட்டி தக்காளின்னா 15 கிலோ ஒட்டுமொத்தமாக இருக்கும். அதே தக்காளியை கொட்டி பிரிச்சிங்கன்னா 4 கிலோ சேதாரம் போயிடும், 11 கிலோ விற்பனைக்கு வரும். ஆனால் பொதுமக்கள் வியாபாரிகிட்ட ஒவ்வொரு பழத்தையும் கை வச்சு நீங்கள் பார்ப்பீங்க, கை வச்சு பார்க்கும்போது 1.5 கிலோ அதில் கழிவு வந்துடும். ஆகவே விற்பனைக்கு வரக்கூடிய பொருள் வெறும் 9 கிலோ தான் விற்பனைக்கு வரும். ஆனால் நீங்கள் அங்கே பார்க்கும்போது 15 கிலோ விலை சொல்லுவாங்க, விலை குறைவாக இருக்கும். இந்த கழிவுகளை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதே போன்று ஒரு வியாபாரி கடையிலிருந்து எடுத்து சென்று மார்க்கெட்டுக்கு சென்று கடைக்கு வருவதற்கு போக்குவரத்து செலவுகள் இதையெல்லாம் இருக்கிறது. ஆனால் வீட்டிலிருந்து நீங்கள் அங்கே கோயம்பேடு செல்லக்கூடிய செலவுகளை பொதுமக்கள் கணக்கு பார்க்க மாட்டார்கள். கணக்கு பார்க்க தொடங்கினால்
பெரிய விலைவாசி உயர்வு இருக்காது. ஏன்னா காய்கறிகள் பழங்கள் எல்லாம் விலைவாசிகள் அதிகமாக உயரப்படவில்லை, நியாயமான விலையில் தான் விற்பனை செய்யப்படுகிறது. இதை பெரும் பொதுமக்களும் புரிந்து கொண்டு இந்த கொரோனா வைரஸ் தொடராமல் இருப்பதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் என்பது நம்மை விட்டு விலகவில்லை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடை தரகை சொல்லிட்டாங்கன்னா கொரோனா வைரஸ் வராது என்று தயவுசெய்து யாரும் நம் எண்ணிவிடாதீர்கள். அது நம்மை விட்டு தொட்டு வெளியில் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் டிசம்பர் வரை நீங்கள் கட்டாயம் இந்த ஃபார்முலாவை கடைபிடிக்க வேண்டும். கொரோனாவை பொறுத்தவரையிலே வந்த பிறகு சில நன்மைகள் நடந்திருக்கு. ஒரு விஷயம், இன்றைக்கி ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக ஆன்லைன் மூலமாகவே வியாபாரிகளை புறந்தள்ளிய மக்கள் கூட இப்பொழுது வியாபாரிகள் நம்பி தான் வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. வியாபாரிகளும் அதை பெரிதுபடுத்தாமல் எப்பொழுது போல சகோதரனாக உங்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆன்லைன் வணிகத்தை முழுமையாக புறந்தள்ளி விட்டு வியாபாரிகளோடு கைகோர்க்குமாறு தமிழ்நாடு வணிகர்களோட பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது. தொடர்ச்சியாக கொரோனா வைரஸ் முழுமை அகற்றும் வரை இதே நிலையிலே நீங்கள் ஒத்துழைப்பு நலங்க வேண்டும், ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.